சிட்டியோட இன்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா விளாடணும் கிட்டத்தட்ட வந்து ஒரு டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டாவது இன்னொரு பாச்சு அப்டேட் வந்து விட்டாங்க ஸோ அதில் கொஞ்சம் நமக்கு இந்த விஷயத்தை அதாவது அந்த டிஃபிகல்ட்டி கூட்டினதுனால அதுக்கு சின்ன சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு அசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து இதோட சின்ன ஒரு டுட்டோரியல் அண்டு சொல்லலாம் இல்லாட்டி ஒரு பிகினர்ஸ் கைட் கூட சொல்லலாம் ஸோ இந்த கேம் எப்படி நம்ம ஆரம்பிச்சு எப்படி இல்லாடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ வந்து டூ பாயிண்ட் ஓஸ் வந்து ஹார்டஸ்ட் டிஃபிகல் இருக்கிறதுனால இதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒரு சிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுவோம் அண்டு எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சிட்டியை பொறுத்தளவில் சூஸ் பண்ணுற ஒரு சிட்டி வந்து எது வேணால் இருக்கலாம் பட் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு மாற்றிருக்காங்க ஸோ சிட்டி ஸ்கேனர்ஸ் ஒன் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அதை விட ஈஸி ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம நிறையா கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பட் இதில் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க ஸோ நிறையா இது நீங்கள் அன்லாக் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரோட்ஸ்லாம் கூட நிறைய புதிய விஷயமான ரோட்ஸ் எல்லாம் முதலே கொடுத்துட்றாங்க பட் அங்கே அதில் ஒரு பெனிஃபிட் என்ன ரோட்ஸ் வந்து நீங்கள் அன்லாக் பண்ண தேவையில்லை அதில் எல்லா ரோட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோட்ஸ் போட்டால் நீ அவைல் பட் இதில் நீங்கள் வந்து முதல் ரெண்டு ரோடு தான் தருவாங்க ஒரு ஸ்மால் ரோடு ஒரு மீடியம் ரோடு ஸோ லார்ஜ் ரோட்ஸ் அப்புறம் ஹைவேஸ் இதெல்லாம் நீங்கள் தான் அன்லாக் பண்ணிக்கணும் ரவுண்டோ போட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரவுண்ட் போட் எல்லாமே நீங்கள் தான் அன்லாக் பண்ணிக்கணும் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிட்டியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கலி இந்த சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மலைப்பிரதேசம் ஸோ இங்கே பூரா மழையாக இருக்கும் ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஹிமாலயஸ் மாதிரி இங்கேலாம் பனி வந்து பார்த்திங்கன்னா நிரம்பிரும் ஸோ இப்போ வந்து சம்மருங்கிறனால அவ்வளோ இருக்குல்ல ஸோ வின்டர் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் பனி வந்துடும் ஸோ நான் ஏன் இந்த சிட்டி சூஸ் பண்ணேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் நமக்கு கனெக்ஷன் இருக்குது ஸோ இது ஒரு ஹைவே இது ஒரு சிட்டி ஹைவே இது ஒரு சிட்டி ஹைவே ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஹைவே ஸோ நமக்கு இந்த பக்கம் இருந்து நிறைய ஆளுங்க வருவாங்க இந்த பக்கம் இருந்து ஆளுங்க வருவாங்க ஸோ அதுக்காக தான் இந்த சிட்டியை சூஸ் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சிட்டிவே சூஸ் பண்ணுங்கள் அதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நமக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் மொதல் ரிலீஸ் ஆன டைமில் இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது நமக்கு பட் இப்போ எல்லாத்தையும் முதலே காமிச்சிடுறாங்க ஸோ நேச்சுரல் ரிசோர்ஸஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த ரிசோர்ஸை நம்ம டச் பண்ண முடியாது ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வுட்டு அதாவது மர மர சார்ந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக உருவாக்கலாம் ஸோ அதாவது உட் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் ஸோ உட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு டன்ன்னு இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய இன்கம் தரும் அண்ட் ஆயில் டெபாசிட்டுமே பார்த்திங்கன்னா இருக்குது பட் இப்போதைக்கு நம்ம கொடுத்துருக்க டைலில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உட் மட்டும்தான் இருக்குது ஸோ ஃபெர்டைல் லேண்டுமே கூட இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபெர்டைல் லேண்டுங்கிறது பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுற நிலம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் பதிக்கி இல்லை பட் இது ரெண்டும் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு டைலை அன்லாக் பண்ணோம்னா இங்கே ஆயில் கிடைக்குது அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டைலில் நம்ம அன்லாக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஓர் கிடைக்கிது ஸோ ரெண்டு இடத்துல இருக்குது ஸோ நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பக்கம் போமான்ங்கிறது இல்லை ஏன்னா இந்த பக்கம் போனோம்னா எப்படி சொல்கிறது நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு மூணு டைல் வாழ்ந்து வாங்கு வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ டைல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து ஒரு ஒன் லாக் அன் லாக்கில் தான் எடுக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெவல் ஒன்று வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா தான் நம்மளால் வந்து அப்படி சொல்கிறது அந்த டைல நல்லா பண்ண முடியும் சரி ஓகே ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஏரியா தான் ஃபர்ஸ்ட் எப்போயுமே நீங்கள் பிளான் பண்ணணும் ரெசிடென்ஸில் விட ஸோ இப்போதைக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நமக்கு ரெசி தான் நிறைய நமக்கு இன்கம் வரும் ஸோ அதை தான் நம்ம மொதல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும் ஸோ அதுபடி பார்க்கும்போது இந்த இடத்துல ஏர் விண்டு வந்து இங்கிட்டு தான் போகுது விச் மீன்ஸ் நீங்கள் இப் இந்த பக்கம் இங்கே இண்டஸ்ட்ரி வச்சிங்கன்னா இங்கே ரெசிடென்சில் வச்சிங்கன்னா இங்கே உள்ள பொல்யூஷன் நேராக இங்கே போய் நம்மளுடைய ரெசிடென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தாக்கும் ஸோ அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள ரெசிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷனுங்கிற காரணத்தினால வெளியே போயிடுவாங்க அப்படின்னு எப்படி சொல்கிறது நிறைய சிக்காவாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் நிறைய கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே இது நீங்கள் இங்கே ரெசிடென்சியல் லேண்ட் வச்சுட்டு இங்கிட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாயிடும் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற பொல்யூஷன் சுத்தமாக இந்த பக்கம் வரவே வராது அண்ட் ஆல்சோ இந்த பக்கமும் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் நீங்கள் வைக்கவே கூடாது ஸோ இப்படியே தான் போகணும் ஸோ விச் மீன்ஸ் நமக்கு ஏர் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகுது ஸோ எங்க இப்போ இந்த எல்லா இடத்துலையும் நம்ம சிட்டி கட் பில்டு பண்ணாலுமே ஏரை பொறுத்து நம்ம நம்ம இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும் ஸோ இப்போ நம்ம இப்போதைக்கு இந்த டைம்ல வந்து பார்த்திங்கன்னா வைக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு தனியாக இதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் போட்டுடலாம் ஸோ ஃபஸ்ட் திங் நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ரோடோட வந்து பெரிய ரோடே போடுங்க நான் என்னோடய அட்வைஸ் இது தான் ஏன்னா நீங்கள் சின்ன ரோட்டில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அதை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாமல் போயிடும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும் ஸோ பெரிய ரோடாக போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு டிராஃபிக் கொஞ்சம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய ரோடு போகிறேன் அதாவது மீடியம் ரோடு ஸோ நமக்கு லெவலில் அன்னாகின பிறகு நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ லார்ஜ் ரோடு வந்து தேவை இருக்காது ஏன் அப்படின்னா நான் அது நான் வந்து லேட்டர் வீடியோஸில் சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை கனெக்ட் பண்ணணும் ஸோ இது வந்து இப்போதைக்கு ஹைவே நம்மக்கிட்ட அன்லாக் ஆகாதனால நம்ம சிட்டி ரோடு தான் போட போகிறோம் ஆக்சுவலி அந்த ரவுண்டை பட் தேவையில்லை இது எடுத்துருவோமா எடுத்துட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுவுமே தேவையில்லை இந்த ரெண்டையும் மோதான் எடுத்துருவோம் ஓகே இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹைவேயில் வந்து கரெக்டாக லிங்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலம் போடணும் ரொம்ப பெரிய பாலமாக போட்டுறாதிங்க ஏன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து கட்டுறது கஷ்டமாயிடும் மாதிரி ஹைவே ஓட்டியும் ரெசிடென்ஷியல் ஏரியா வைக்காதீங்க ஏன்னா நாய்ஸ் பொல்யூஷன் க்ரியேட் ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே முடிஞ்சளவுக்கு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வைக்கிற பாருங்க ஓகே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஓகே ஃபார்ட்டி ஃபோர் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலம் எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்கள சொல்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரோடு எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து த்ரீ லேன் ரோடு எடுத்துகிட்டு இங்கிட்டிருந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து வரும் ஸோ இதை ஆன் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து கண்டினியூஸ் சொல்லுவாங்க ஸோ ஸ்லோ போகும்போது ஸ்டீப்பாக இருக்குன்னு வருது ஸோ நம்ம இருபதுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கட் பண்ணி இப்படி ஜாயின் பண்ண போகிறோம் ஸோ இப்படி ஜாயின் பண்ண முடியல ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைவே போடலாம் ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் ஏன்னா டிராஃபிக் உங்களுக்கு மேனேஜ் ஆகும் ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இதெல்லாம் ஆரம்பத்திலே பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்கள் சிட்டி டிராஃபிக் ஆன பிறகு உங்களால் கண்டிப்பாக வந்து இதை பண்ண முடியாது பில்டு பண்ணிடுவீங்க ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து ஹைவேவை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்படி வந்துடுச்சு ஸோ இதை வந்து லேட்டராக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஹைவேவாக ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல எதுவும் வச்சிடாதீங்க இந்த இடத்துல உங்களுக்கு க்ரிட்டு இருக்குங்கிறனால நீங்கள் வச்சிடாதீங்க ஸோ இதை வந்து இதை தொடவே தொடாதீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துக்கணும் அதை ஆக்சுவலாக நம்ம இப்படி கனெக்ட் பண்ண முடியாது சாரி இப்படி தான் கனெக்ட் பண்ணணும் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இருந்தால் பயப்படாதீங்க இந்த ரீப்ளேஸில் போய் இப்படி தள்ளிட்டு ஆ இப்படி தள்ளினீங்க அப்படின்னா அது மாதிரி ஓகே இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி போட்டாச்சு அப்போனா இந்த ஏரியாவில் ஆயிருமே ப்ரோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க எஸ் வேஸ்ட்டாக தான் ஆகும் பட் ஆனால் உங்களுக்கு டிராஃபிக் நல்லா மெயின்டைன் ஆகும் ஸோ நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி லேண்டு வேஸ்ட் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து வருத்தப்படாதீங்க ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல லேட்ரான ஒரு மேபி ஒரு நல்ல ஒரு லெவல் அப் ஆன பிறகு நீங்கள் வந்து இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வச்சுக்கலாம் பட் என்னை பொறுத்தளவில் ஹைவே கிட்ட ரெசிடென்ஷியல் ஏரியா வைக்க மாட்டேன் நான் அண்ட் ஆல்சோ இதை வந்து வேறு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்கள் ரிசோர்ஸ் செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை ஸோ அதனால் நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏர்போர்ட்டு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நம்ம இப்போ வைக்க முடியாது ஸோ இதை விட்ருங்க பரவாயில்ல நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம் ஓகே இப்போ எப்படி சிட்டி வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலத்தை போட்டாச்சு இப்போ எப்படி நம்ம சிட்டி ரோடை கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ அதுக்கு நம்ம இந்த ரோடை எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நடுவில் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஹைவே ஸோ அதனால தான் இது நேராக வரமாட்டேங்கிது ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இது லேட்டராக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதுவாக ஸோ கண்டினியூஸ் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த கேவி ரோடு வரும் அழகாக இருக்கும் அது பார்க்க ஸோ எப்படி எடுப்போம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே வளைச்சி நேராக கொண்டு போய் இங்கே ஒரு நைன்டி டிகிரி வச்சு இங்கேருந்து நேராக கொண்டு போய் நம்ம இந்த இதில் கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சிட்டிக்குள்ளே வரவங்க வந்துடுவாங்க ஸோ இது எப்படின்னா ஹைவேயில் போகிறவங்க போயிட்டே இருப்பாங்க ஸோ சிட்டிக்குள்ளே இறங்குறவங்க கீழே அதாவது லெஃப்ட் சைடில் ரோட் போட்டு நம்ம இறக்கி விட்டுக்கலாம் ஸோ இப்படி ரோட் போட்டாச்சு ஸோ இந்த பக்கம் நம்ம இண்டஸ்ட்ரி ஏரியா வச்சுக்கலாம் ஸோ இவ்வளோ பெரிய ஏரியா வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி ஏரியா போட்டுக்கலாம் ஸோ இண்டஸ்ட்ரி ஏரியா போடுறதுக்கு இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர முடியாது ஏன்னா இங்கிட்ட வந்து போகிற வழி ஸோ அதனால் இங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் பட் ஆனால் இப்படி எடுத்துகிட்டு வர முடியாது ஸோ அதனால் நம்ம இங்கேருந்து ஒரு லைன் எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஜாயின் ஆகிற இடத்துல எடுத்துக்கலாம் ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேஸை ஒட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ண பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த இடத்த நம்ம என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன் நமக்கு வந்து அதை பார்த்திங்கன்னா கார்பேஜ் வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த லேண்டை ஒட்டியே போட பாருங்கள் அட முடிஞ்சளவுக்கு நைன்ட்டி டிகிரி யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் கிரிட்டோடைய சைஸ் உங்களுக்கு மாறாது ஸோ ஈஸியாகவும் இருக்கும் பில் பண்ணுறதுக்கு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இண்டஸ்ட்ரி ஏரியாவை வச்சுக்கலாம் ஸோ அப்போ இந்த இடம்லாம் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து சிட்டி நமக்கு நிறைய டிமாண்டு வைக்கும் போது இந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி ஏரியா போட்டுக்கலாம் சரி இப்போ எப்படி ரெசிடென்சி ஏரியா எங்கே வைக்க போகிறீங்க ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என்னென்னா இந்த இடம் வந்து நமக்கு எப்படியும் காசு வந்த பிறகு இதை நான் அப்கிரேட் பண்ணிடுவேன் அதாவது இங்கே ஒன்று அன்லாக் ஆகும் ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் டெபாசிட் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உட்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்ஸ் இருக்குது இங்கே ஆயில் டெபாசிட் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ரெசிடென்சியல் ஏரியா இங்கே போடாமல் இருக்க முடியாது ஸோ இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லா இடத்துலையும் வரதான் செய்யும் ஸோ உங்களுக்கு ஒரு பெரும்பாலும் ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பொல்யூஷன் வராது பட் ஏர் பொல்யூஷன் ஆயில் டெபாசிட்லேருந்து வரதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ண போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதாவது இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே இப்போதைக்கு ஒரு ரெசிடென்சியல் ஏரியா பில்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நீங்கள் ஒரு லைன் எடுத்துக்கணும் ஸோ இந்த ல இந்த ஹைவேயும் இதுக்கு நடுவில் போகிற மாதிரி பச்சுக்கோங்க ஸோ இங்கே வேணாம் ஸோ இங்கேருந்து எடுத்துக்கலாம் இந்த ஹைவேக்கு நடுவில் போகிற மாதிரி கீழே போகிற மாதிரி வச்சுக்கணும் ஸோ கீழே வந்து எது ஆக்சுவலாக இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இது தட்டுதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இது தட்டுறதுங்கிறனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸோ அதில் கரெக்டாக தட்டுவோம் ஸோ நைன்ட்டி டிகிரியில் நம்மளால் எடுத்துகிட்டு போகல பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக தட்டுது ஸோ அதுக்கு ஒரு ஐடியா வச்சுக்கலாம் ஸோ இந்த ரோடை போட்டுட்டு அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போது வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி டிகிரியில் நான் எடுத்துகிட்டு போகிறேன் ஸோ இங்கே வரைக்குமே நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்க போகுது ஸோ எதுக்கும் யூஸ் பண்ண போகிறது இல்லை ஏன்னா என்ன சொன்ன மாதிரி ஆயில் டெபாசிட் அங்கே இருக்குது ஸோ அதனால் நம்ம இதை அன்லாக் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகலாம் ஸோ இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எங்கேனா இங்கே நிறையா இருக்குது ஸோ நமக்கு இண்டஸ்ட்ரியலேருந்தா வருமானமே அதிகமாக வரும் ஸோ ஓகே இப்போ இதை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா ஓகே ஸோ நடுவில் விட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ரோட்ஸ் போட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நமக்கு சிட்டி எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிட்டியை இதுக்குள்ளே பில்ட் பண்ண பார்க்கணும் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இதை வந்து ரெசிடென்சியல் ஏரியா ஆக்கிடுவோம் ஏன்னா ரொம்ப இண்டஸ்ட்ரியை ஒட்டி இருக்க வேண்டாம் ஸோ அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமர்ஷியல் ஸோன் ஜோனாகக்குவோம் ஸோ அந்த பொல்யூஷன் இந்த பக்கம் வராது பட் இருந்தாலும் க்ரௌண்ட் பொல்யூஷன் வர்றதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா கமர்சியல் ஜோன் ஆக்கிடுவோம் ஓகே ஸோ இது வந்து இந்த இடத்துல கமர்ஷியல் ஜோன் வச்சுக்கலாம் ஸோ கமர்ஷியல் ஸோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரடிஷ்ரன் வாக் போட்டிருவோம் நடக்கிற மட்டும்தான் இங்கே வேலை ஸோ பொதுவாக நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல வண்டி எவ்வளவா போகாது இல்லையா ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே வேலை ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இல்லைன்னு அர்த்தம் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டு இப்படி இப்படி மாறி மாறி வருங்க ஒரு மாதிரி ஏட்டிக்கு இப்படியாக இருப்பாருங்க ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி சமமாக வந்திருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பெடிஸ்டின் வாக் போட்டுக்கலாம் இந்த பாருங்கள் பாத்வேஸ் மாதிரி போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் ஸோ ஓரளவுக்கு க்ளீனாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வச்சுக்கலாம் அதை ஓகே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எதுவும் வைக்க முடியாது பட் இருந்தாலும் நான் எங்கன்னா சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு டைரக்டாக நம்ம பக்கத்தில் ரெசிடென்சியல் பண்ணுறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஸோ கிரவுண்ட் பொல்யூஷன் அட்ராக்ட் பண்ணோம் ஸோ அதனால் நம்ம அந்த முடிஞ்சளவுக்கு இந்த இதில் பண்ணிக்கலாம் ஆங்கில் தான் ஓகே ஸோ இப்போதைக்கு இதை பண்ணிட்டோம் ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மெனக்கெட தேவையில்லை இந்த இடத்துல ஸோ இங்கே வந்து கமர்ஷியல் ஜோன் வச்சுக்கலாம் ஸோ கமர்ஷியல் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வெஹிக்கிள் போகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும் ஸோ அதனால் ஒரு லேன் ஒரு சின்ன நாள் ரவுண்டு வந்து பார்த்துக்கணும் போட்டுக்கோங்க ஏன்னா டிராஃபிக் நீங்கள் ரொம்ப அதிகப்படுத்தக்கூடாது இதுவும் முக்கியமாக இண்டஸ்ட்ரியலாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்காது பட் இருந்தாலும் உங்களுக்கு டிராஃபிக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அது நீங்கள் லேட்டரான்னு மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ஓகே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெடிஸ்டன் ஒர்க் போட்டுருவோம் ஏன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா நடந்து போகிறவங்க ஸோ அவங்க நடந்து போய்க்குவாங்க அவங்க வாட்டுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மக்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ஈஸிப்படுத்தி கொடுக்குறீங்களோ ஓகே இப்போதைக்கு இந்த இடத்துல இண்டஸ்ட்ரி வரப்போகுது ஸோ இங்கே ஒரு கமர்ஷியல் ஜோன் வரப்போகுது இங்கேயும் இங்கேயும் நமக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா வரப்போகுது ஸோ அது கரெக்டாக பிளான் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரோடு எடுத்துக்கிறேன் ஸோ இது டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் ஆக போகுது ஸோ ட்ராஃபிக் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல லேட்டான் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரோடெலாம் அன்லாக் ஆன பிறகு நம்ம ஒரு ஒரு இது வச்சுக்கலாம் மாற்றிக்கலாம் நம்ம ஓகே இந்த இடத்துல தான் நம்ம ரெசிடென்சியல் ஏரியா கொண்டு வர போகிறோம் ஸோ அந்த ரெசிடென்சியாவுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ரோடு தான் ஸோ டிராஃபிக் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும் ஸோ எக்னா சொன்ன மாதிரி இடையில இந்த மாதிரி போகுது பாருங்க போக முடியல அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி ரோடு போடுறோம் ஏன்னா இங்கிட்டு கொண்டு போக முடியல உங்களால் அப்படிங்கும்போது இங்கிட்டு கொண்டு வாங்க ஸோ இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அன் தான் வந்திருக்கு அது நான் ஏற்கனவே சொன்ன காரணம் தான் ஸோ ஒரு ரோடு போடுங்க இல்லாட்டி இந்த ரோடுக்கு பதிலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரோடே போட்டுடலாம் ஏன்னா டிராஃபிக்கை முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணணும் ஸோ இங்கே ஒரு பெரிய ரோடு போட்டோம் அப்படின்னா ஓகே இப்போ கொஞ்சம் மேனேஜ் ஆகுது ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு பெரிய ரோடு ரொம்ப இங்கே நெருக்கனுமாக வச்சிங்கன்னா சிக்னல் தாண்டி டிராஃபிக் கடந்து போக மாட்டாங்க ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால் இங்கே ஒரு மேனேஜ் பண்ணுறது போட்டுருக்கோம் அப்புறம் ஸோ இப்போ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு பட் இந்த இடத்துல கேப் ஏன் விட்ருங்க அப்படின்னா இங்கே ஸ்கூல் வச்சுக்கலாம் ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துல ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி எல்லாத்தையுமே இந்த இடத்துல வைக்க ட்ரை பண்ணலாம் ஸோ நமக்கு இவ்வளோ இடம் தேவையில்லை தான் பட் இருந்தாலும் இப்போதிக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்குள்ளே மக்கள் வருவாங்க பட் இருந்தாலும் நான் எங்கேனா சொன்ன மாதிரி இந்த படிஷன் ஒர்க் போட்டிங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டேரெக்டாக கமர்ஷியல் ஜோனில் போய் அவங்க வாங்க பொருள் வாங்க போவாங்க அப்படியே நேராக போய் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் கனெக்ட் ஆகிக்குவாங்க ஸோ நடக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும் ஸோ இப்போ திரும்பவும் ப்ரெடிஷ்னல் ஒர்க் போடலாமான்னு யோசிக்க வேண்டாம் நெக்ஸ்டில் வந்து ப்ரெடிஷன் ஒர்க் போட தேவையில்லை நான் இங்கே ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி ஓகே நம்ம வந்து போட்டுருவோம் ஸோ இங்கே ப்ரெடிஷ்னல் ஒர்க் போடுறதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது ஏன்னா கார்பேஜ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க மாட்டாங்க ஸோ அதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும் ஸோ அதுபோல் நம்ம இதை போட வேண்டாம் இங்கே வந்து ஒரு குட்டி ரோடு போட்டுருவோம் ஸோ இப்படி ரோடு போடலாம் இப்படியே ரோடு போட்டுடலாம் ஏன்னா அந்த பக்கம் ரொம்ப நெருக்கமாக வந்துருச்சில் ஸோ கார்பேஜ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரோடு போட்டு தான் ஆகணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டோடனே இந்த கிரிட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வரலை ஸோ இங்கே எனக்குள்ளே நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை சரி பண்ண பாருங்கள் சரி இப்போதைக்கு நம்ம இதை போட்டுருவோம் ட்ரெடிஷ்னல் ராக்கே போடுவோம் சரி இப்போ இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஸோ அந்த டிராஃபிக்கை மேனேஜ் தான் எவ்வளோ இது பண்ணுறோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஆக மாட்டேங்குது இங்கே பாருங்களேன் அந்த இதே வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ இருக்கும் ஸோ நீங்கள் அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டி இங்கே கனெக்டாக பண்ணலாம் இந்த பார்த்தீங்களா இங்கே ஒழுங்காக வருது ஸோ இது மாதிரி தான் வரணும் ஓகே ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ஒரு பார்க்கு ஏதாவது சின்ன பார்க் வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல ஸோ அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இங்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் போகுது கரெக்டாக அது எனக்கு பார்த்திங்கன்னா பாதி உடனும் ஸோ இது போனோம்னால் இதோட கனெக்ட் ஆகுமா ஆ ஆயிடுச்சு பரவாயில்ல ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போட்டுருவோமா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஜோன் இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாவில் லோட் அண்ட் சிட்டி வீடுகள் அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் அவங்க வந்து இங்கே எப்படி வீடு கட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது ஏன்னா இந்த இடத்துல வந்து பொல்யூஷன் நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகும் ஸோ அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்து முடிஞ்ச அளவுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதான் அது ஸோ இப்போதிக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் எதுவும் அன்லாக் ஆகலை ஸோ அதனால் நீங்கள் இங்கேனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடை போட் இதை விட்டுருங்க ஸோ இங்கேனுக்குள்ளே ஒரு வீடை வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க இதை விட்ருங்க ஸோ இந்த பக்கம் அட்ராக்ட் ஆகக்கூடாது இல்லையா ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேபியும் போல் இந்த ரோட்டை ஒட்டி இந்த பெடிஷன் வாக்கை ஒட்டி ஒன்று போட்டுருவோம் ஓகே இப்போதைக்கு இந்த மாதிரி படிஷன் வாக்கை ஓட்டி போடுறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லையா நமக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம ஆக்கவி பண்ண விட வேணாம் ஸோ இண்டஸ்ட்ரி ஏரியா டவுட்டே இல்லை ஸோ எல்லாத்தையும் கொடுத்துடலாம் அவங்களுக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பவர் பிளான்ட் வச்சுக்கலாம் ஸோ ஜிய திருமல் பவர் பிளான் வச்சுட்டோம்னா அப்படின்னா கரண்ட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதாங்க இரு ஸ்லே ஓட் ரொம்ப சிம்பிளாக முடித்தாச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒரு ரெசிடென்சியல் ஏரியா வச்சுக்கலாம் ஸோ நான் இங்கே ஏன் இப்போ ரெசிடென்சியல் ஏரியா வச்சேன் அப்படின்னா இங்கே கமர்ஷியல் ஜோன்ஸுக்காக வச்சுருக்கேன் ஸோ லேட்டரான நம்ம இங்கே மூவ் ஆன் ஆகும்போது இங்கே பெருசாக அஃபெக்ட் ஆகாது ஸோ அதனால் நம்ம வச்சுக்கலாம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மொதல் கொடுக்க வேண்டாம் ஸோ இங்கே மொதல் கட்டட்டும் அவங்க அதுக்கப்புறம் இங்கே கட்டிக்குவாங்க ஸோ இப்போ கரண்ட்டு கொடுத்துக்கோம் ஸோ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிட்டியிலேருந்து அதாவது வெளி சிட்டியிலேருந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வருது ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து கரண்ட்டையும் எடுத்துக்கலாம் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல வாட்டருக்கு இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து ஜியோ த்ரூ பவர் பிளான்ட் வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் இங்கேருந்து ஒரு ரோடு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ இங்கேருந்து ஒரு ரோடு எடுத்து இந்த ஃபாரஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஏன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கோல் பவர் பிளான்ட் வைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் ஆகும் ஸோ பவர் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணும் கரண்ட்டு ஸோ அதனால் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா பவர் பிளான்ட் அதாவது பவர் பிளான்ட் அதாவது இந்த கோல்ட் பவர் பிளான்ட் வந்து பொல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து இங்கே வச்சுக்கலாம் ஓகே இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல வந்து கரண்ட்டு தான் பிரச்சனை ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு ஸோ இவர் வழி இல்லை ஸோ நம்ம இதை லேட்டராக யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல வந்து அப்போ எது வைக்கலையான்னு கேட்டிங்கன்னா வைப்போம் பட் இப்போதைக்கு இதை எதுவும் வைக்கல இந்த மாதிரி ரோடு போட்டு விட்ருவோம் நம்ம அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ நம்ம அதை அப்புறம் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்கிற இந்த கரண்ட்டை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ இப்படி எடுத்துகிட்டு போயிடலாம் அதை நம்ம ஸோ நம்ம இதை ஒட்டி கொண்டு வர வேண்டாம் ஸோ இங்கே எனக்குள்ளேயே முடிச்சிடலாம் ஸோ இங்கே எதுவும் யூஸ் பண்ண விடாமல் பார்த்துக்கோங்க ஸோ ரோடு ரோடு இருக்கிட்டே வந்து கொண்டு வந்துடாதீங்க ஏன்னால் நீங்கள் ரோடை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஓகே ஸோ இப்போ முடிஞ்சளவு கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு விட்ருவோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரை எங்கே வைப்போம் அப்படின்னு ஓகே இப்போ கரண்ட்டு கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன் தண்ணி ஸோ தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே நிறையாவே இருக்குது ஆக்சுவலாக அப்போ இங்கே ஜீவத்தொடர் பரம்பரை அடிக்கிறதுப்பெல்லாம் நம்ம இங்கே வச்சுக்கலாம் ஸோ அப்படியே கூட யோசிச்சுக்கலாம் ஸோ அப்படின்னா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வச்சுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து ஒரு வந்து கிடச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது அன்லாக் ஆகிருக்கும் அப்பார்ட்மெண்ட் ஸோ அபார்ட்மெண்ட் அன்லாக் பண்ணார் இந்த இடத்துல ஸோ ஓகே இப்போ அபார்ட்மெண்ட் போட்டாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் இப்போதைக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை ஸோ இந்த பக்கம் ரெசிடென்சியல் ஏரியா விட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெடிஷன் ரோட் போட்டுக்கோங்க நான் இந்த ப்ரெடிஷ்டன் ரோட் போடுறதுக்கு ரீசன் சொல்கிறேன் ஸோ இதை போடுறது தான் பெட்டர் ஆப்ஷன் இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் ட்ராஃபிக் அதிகமாகும் போது உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்னொரு ரோடு இந்த பக்கம் போட்டுக்கலாம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இதை ஒரு சித்த பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி எடுத்துக்கலாம் ரோடு ஆக மாட்டேது ஸோ ஸோ இந்த இடம்லாம் வேஸ்ட்டாக தான் போகும்னு நீங்கள் நினைப்பீங்க எஸ் வேஸ்ட்டாக தான் போகும் பட் இருந்தாலும் நம்ம அதை வந்து நமக்கு இந்த சிட்டியை வந்து டே அஃபெக்ட் பண்ணாத மாதிரி இருந்தால் நமக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ட்ராஃபிக் நின்று நின்று போகாமல் இந்த மாதிரி யோசிப்பாங்க அவங்க ஸோ ஓகே இந்த ரோடு தோறாது இது இந்த ரோடாக்கிட்டேன் ஸோ இதை தான் போடணும் ஓகே இப்போ இதை வந்து வர மாட்டேங்குது ஸோ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏ வர காசு இல்லையா சரி அப்போ இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஹைட்டில் இருக்குங்க அதான் அப்படி வந்துருக்கு சரி பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் பட் அப்படின்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த இடத்துல ஸோ நான் ஏன்னு சொல்கிறேன் நான் எப்போ அதனால தான் லேட்டராக அதை பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடாது கார்பேஜ் வந்து வரும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது மேனேஜ் பண்ணிடணும் ஸோ அதுக்கு இப்போதைக்கு இதை ரோடு போடாமல் விட்டோம் அப்படின்னா அப்புறமேட்டு ரோடு போட்டுக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து ரெசிடென்ஸ் ஏற போது இந்த இடத்துல மேபி ஒரு ஸ்கூல் நான் என்ன சொன்ன மாதிரி இந்த இடத்துல கூட ஸ்கூலு காலேஜ் அந்த மாதிரி வச்சிடலாம் பார்க்கு கூட வச்சுக்கலாம் நம்ம இங்கே ஸோ ஓகே நமக்கு டிமேண்ட் வந்துடுச்சு ஸோ அதனால் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹவுசிங் அலோவ் பண்ணிடுவோம் ஸோ இது ஃபுல்லாகவே வீடு கட்டுறது தான் அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஓகே இந்த ஏரியா பூரா இண்டிவிஜுவல் ஹவுஸ் கிட்டே கொடுத்துட்டோம் ஸோ இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வச்சுக்கோங்க ஏன்னா இது அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை இதை இதை நான் வந்து லேண்டு பார்த்து நிறைய பேர் அபேண்டன் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் நான் அதை விட்டுட்டேன் ஓகே எஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெயில் வந்து அன்லாக் ஆகிடுச்சி ஸோ டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால நம்ம இந்த ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் மேபி நம்ம இந்த ஆயில் டெப்பாசிட் கூட யூஸ் பண்ணிக்க முடியும் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் ஐம்பதாயிரம் வருது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வருது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாலு லேண்டு தான் வாங்க முடியும் ஸோ இது வாங்குறது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபத்தோராயிரம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து போகும் ஸோ அதனால் யோசிச்சு வாங்கிக்கலாம் ஸோ இப்போதைக்கு வாங்க வேண்டாம் இப்போதைக்கு இந்த ஃபாரஸ்ட் மட்டும் வாங்கிக்கலாம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு விவசாய நிலை புடப்போம் ஸோ இதுவே இருபத்தி மூணாயிரம் போகுது ஸோ அதெல்லாம் மேனேஜ் ஆகிக்கிறோம் ஓரளவுக்கு ஸோ ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகும்போது அதை போய்க்கிறோம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன ப்ரோ எதாவது ஆன் பண்ண மாட்டேங்கிறீங்க வீடு வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும் நம்ம வந்து அவசரப்பட்ட முன்னாடினா கண்டிப்பாக வந்து இப்போ அன்லாக் நல்லாக்காயிடுச்சு ஸோ இந்த இந்த ரோடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோடு நான் சொல்லுவேன் ஏன்னா இதை நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் எல்லாத்துக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன் ஏன்னா இது போடுறது மூலமாக உங்களுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்போர்ட்டில் மெட்ரோ போட்டுக்கலாம் இப்போ எப்படி சென்னையில் மெட்ரோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி ரோடு இருந்தால் மட்டும்தான் மெட்ரோ வந்து சீக்கிரமாக போட முடியும் ஸோ சாதாரோ ஓகே இதில் போட்டு விட்டேன் ஓகே சாதா ரோடாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஸோ இது வந்து நடுவில் உங்களுக்கு ஒரு பாத்து மாதிரி வரும் நடக்கிற வழி ஸோ அதனால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்போ இந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா இதையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்ருவோம் எல்லா எல்லாத்துக்கும் போட்டுருவோம் ஏன்னா நம்ம மோஸ்ட்லி இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மெட்ரோ போடுறது எப்படி போடுவோன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அது ஃபியூச்சர் பிளான் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே போட்டாச்சு ஸோ இப்போ நான் எக்னே சொன்ன மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் ஒரு அன்லாக் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அதை யூஸ் பண்ணோம் ஸோ இந்த ஃபாரஸ்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் பட் இது தற்சமயத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் தாண்டி இந்த ஒரு பர்ட்டிகுலர் விவசாய நிலத்தை தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இந்த விவசாய நிலத்தையும் இந்த ஃபாரஸ்ட்டையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் கரெக்டாக போய் இங்கே போடுவோம் ரோடு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சிடலாம் இண்டஸ்ட்ரியை ஸோ வுட்டு இப்போ முடிஞ்ச அளவுக்கு வுட்ஸை கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஸோ இவ்வளோ இவ்வளோ வுட்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல ஸோ இங்கேருந்து இந்த பர்டிகுலர் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வேறு எதுவும் வைக்க முடியாது ஸோ அதனால் நம்ம இங்கே வந்து இவ்வளோ தோட முடிச்சிடலாம் ஸோ இது தேவை இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இது எடுக்க இந்த ஃபாரஸ்ட்டு பற்றிக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கேரட் தோட்டம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரைண்ட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம் விவசாயத்தோட்டம் இங்கேருந்து ஆரம்பிக்கலாம் ஸோ நமக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணிடுங்க ஏன்னா அது வந்து அதை எப்படி தான் இருக்க போகுது ஸோ அதை நம்ம யூஸாக பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியல ஸோ இங்கே கொண்டு வந்துடுவோம் ஓகே ஸோ இந்த இடம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது பரவாயில்ல ஸோ இப்போதிக்கு கேரட் ஒன்று வச்சாச்சு ஸோ அடுத்து ஒரு ஸோ கோழி பண்ணேன் கோழி பண்ணைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெட்டை லேண்ட் தேவைப்படாது பட் இருந்தாலும் கோழி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு ஹெல்த்தியான கோழியாக இருக்கும் ஓகே முடிஞ்சளவுக்கு போட்டாச்சு ஸோ இன்னமும் நமக்கு இந்த பக்கம் ஒரு டைல் அன்லாக் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ரோடை போட்டு இழுத்து விட்டுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ இப்போ ஆன் பண்ணுவோம் கரெக்டாக இருக்கும் ஓ தண்ணி கனெக்ட் பண்ணலையோ தண்ணி கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ சீவேஜ் வச்சுருவோம் சீவேஜ் வைக்கிறோம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டுங்க சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல இந்த லேக்கில் இருந்து அதாவது ரிவர் நினைக்கிறேன் இந்த ரிவர்லேருந்து இருந்து நீங்கள் தண்ணி எடுக்கணும்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரோ மார்க்கை பாருங்கள் ஸோ இந்த ஏரோ மார்க் எங்கே போகுது அப்படின்னு நீங்களே பாருங்கள் ஸோ இந்த இடத்துல ஏரோ மார்க் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போகுது ஸோ நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பக்கம் வந்து வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப இருக்கும் உங்களுக்கு ஸோ இனிமேல் நம்ம எங்கேருந்து தண்ணி எடுத்தாலும் நம்ம இங் இது எப்படி இப்படி போயிடும் கீழே போயிடும் ஸோ அதனால் பிரச்சனை இருக்காது நமக்கு மோஸ்ட்லி ஸோ இங்கிட்டருந்து வர தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலேருந்து ஸோ ஒரு கங்கை நதி மாதிரி அப்படி வச்சுக்கோங்களேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கனெக்ட் பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் முடிஞ்சுங்க இனி வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல பட் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் வந்து அன்லாக் ஆகிருச்சு ஸோ ஹாஸ்பிட்டல் வந்து இப்போ வைக்க உடனே வைக்க வேண்டாமா இல்லை அன்லாக் ஆகிடுச்சுன்னா வச்சுருங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அன்லாக் ஆகிறது ஸோ ஹாஸ்பிட்டல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டென்சிட்டியாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வைங்க ஸோ இங்கே வச்சுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்புறம் இது வந்து ஸ்மாலே வைங்க ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும் ஸோ இதை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஊருக்கு வெளியே வச்சுருங்க ஆக்சுவலாக அது வந்து ஊருக்குள்ளே வைக்கலான்னு சொல்லுவாங்க பட் நீங்கள் இது கண்டிப்பாக இது அஃபெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஸோ இதுவாக நம்ம இந்த எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா வச்சுக்கலாம் ஸோ அதனால் நம்ம வந்து இங்கேயே வச்சுக்கோ ஸோ பாடிஸ் புரிதைக்கிற இடம் ஸோ பரவாயில்ல ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா குப்பை இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுக்கு நான் ஒரு இடம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இங்கே தண்ணி இங்கே வைக்கவே முடியாது இங்கே வச்சிங்கனாலே உங்களுக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும் ஸோ இது எங்கே வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ ஏர்புலு இங்கே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரிசோர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த தண்ணியை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குப்பை வச்சிங்க அப்படின்னா ஊரில் வாட்டர் போனால் டேர்ட்டி ஆயிரும் அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ஸோ என்ன அப்படின்னா இப்போ தான் நீங்கள் இந்த டூலை யூஸ் பண்ணுற ஒரு நேரம் வரும் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இது இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஃப்ளாட் ஆக்கி பண்ணலாமே அப்படின்னு யோசிப்பீங்க பட் அது ரொம்ப கஷ்டம் ஸோ இப்போதைக்கு இதை ஃப்ளாட் பண்ணியாச்சு ஸோ இந்த இடத்துல நம்ம குப்பைக்கு வச்சுக்கலாம் குப்பைக்கு போடுறதுக்குன்னு ஒரு இடம் வேறு வழி இல்லை ஸோ ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கேமில் குப்பையை மேனேஜ் பண்ணுறது ஏன்னா அவங்க சிட்டியை விட்டு அவங்க போகிறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குது இதனால் அதே மாதிரி ரோடும் பெருசாக போடணும் ஏன்னா அப்போ தான் ட்ரக்கெல்லாம் வேகமாக ஃபாஸ்ட்டாக போய் வரணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குப்பையை போட்டுக்கலாம் ஸோ பெரிய ஏரியாவே கொடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஆயிரம் டன்னு வரைக்குமா எப்படியும் நம்ம நம்ம ரீசைக்கிளிங் அன்லாக் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நம்ம ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கு போட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வருவாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் வராங்க பாருங்கள் பாருங்கள் சல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ஸோ ஏன்னா இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குன்னா டக்குன்னு வந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ ஓகே கைஸ் இந்த பிக்னர்ஸ்கேடோட பார்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் ஸோ த பிக்னர்ஸ் கேடோட பார்ட் ஒன்னை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம் ஸோ இங்கே ஒரு பிரச்சனை வருது இது என்ன அப்படிங்கிறத நம்ம ரெட்டிஃபை பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல வந்து தண்ணி வரல கரண்ட் வரலை ஸோ இந்த இடத்துல அப்போ யாரையும் கட்ட விடக்கூடாது ஸோ தண்ணி வரலை கரண்ட் வரலை அப்படின்னா நீங்கள் ஸோ தண்ணி வரலை கரண்ட்டு வரலை ஸோ வேறு வேலையும் இல்லை நம்ம இதை ஜாயின் பண்ணி தான் ஆகணும் ஸோ கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக தான் இருக்கும் பரவாயில்ல சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு இப்போ தண்ணி வராத பிரச்சனை கொஞ்சம் தீரும் ஸோ இப்போ இங்கே வருமே அப்படின்னு யோசிப்பீங்க எஸ் இங்கேயே அந்த பிரச்சனை வரும் வேறு ஆப்ஷன் இல்லை நமக்கு ஸோ இதை வந்து நம்ம போட்டு தான் ஆகணும் நான் என்ன நான் அப்படி யோசித்தேன் பட் இந்த பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கலை பட் ஸோ அதனால் நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கல ஸோ வேறு வழி தான் நம்ம கனெக்ட் பண்ணி ஆகணும் ஸோ ஏன்னா மேபி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அதுக்கு சொல்யூஷன் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணுறது கஷ்டம் ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து மாதிரி ஓப்பன் ஆகுது ஸோ ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்காது எதுவும் முடிஞ்சளவுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியாச்சு ஸோ கரண்ட்டுக்கு வேலையை பார்த்தாச்சு ஸோ எல்லாமே இப்போதைக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக போயிட்டுருக்கு ஸோ கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு இப் வாட் மெகா வாட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் நம்ம கரண்ட்டு ஸோ தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ ஸோ இருக்கட்டும் தண்ணியெலாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பட்ஜெட் மேனேஜ் பண்ணணும் நீங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ யூஸிங் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா எதை இப்போதைக்கு நீங்கள் குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் குறைக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ இப்போதிக்கி நிறையா கட்டிட்டாங்க ஓகே இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு விரும்புகிறாங்க மக்கள் ஸோ வீடு கட்டிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு ஒரு இது பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட் கட்ட அனுமதி பண்ணிக்கு வேணாம் ஸோ இந்த இடத்துல வந்து வீடை கொடுத்துருவோம் ஸோ அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எங்கே கட்ட வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த இந்த மாதிரி வீடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும் ஸோ அப்படின்னா தான் அது வந்து வீடு நல்லா கூட பாதீங்க இந்த இடத்துல எல்லாம் அவங்க விட்டுட்டாங்க பாருங்க கட்டாமல் ஸோ இதெல்லாம் அவங்க இதெல்லாம் நமக்கு வேஸ்ட்டாக தான் போகும் ஸோ இந்த இடத்துல நம்ம வீடு கட்ட கொடுத்தா கூட அவங்க ஒழுங்காக கட்டுவாங்க சரி இப்போ ஸ்கூல் காலேஜ் எப்படி கட்டுறது அப்படின்னு யோசிப்பீங்க ஸோ ஸ்கூல் காலேஜுக்குன்னு தனியாக ஒரு இடம் ஒதுக்கிடணும் ஸோ இப்போதைக்கு நம்ம இன்னொரு ரோடு எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை புட்ஸ் கட்டை யூஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ எந்த பக்கம் வர்றதுன்னு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ நம்ம வந்து ஸ்கூல் இன்னும் அன்லாக் ஆகலை மேபி நம்ம அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம இங்கிட்டு ரோடு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம் ஸோ வீடு கட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கணும் ஸோ அவங்க வாட்டி கட்டிகிட்டு இருப்பாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த இதை நீளப்படுத்திக்கிட்டே போவோம் எவ்வளோ தூரம் போக முடியுமோன்னு போவோம் ஏன்னா இந்த இடம் எப்படினாலும் டிராஃபிக் ஆகாதான் போகுது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா டிமாண்ட் வந்து அதிகமாக அதிகமாக உங்களுக்கு சிட்டியோட டிராஃபிக்கை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் நம்ம மாட்டுக்கு ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிரச்சனை வருது ஸோ இந்த இடத்துல ஹைவே கனெக்ட் ஆகுது ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ பரவாயில்ல இதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது ஸோ இப்போ குப்பல்ற பிரச்சனை எப்போனாலும் வரும் ஸோ பட் இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த பூராமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் கொடுத்துருவோம் ஏன்னா அவங்க தான் இப்போ அதிகமாக விரும்புகிறாங்க இந்த மாதிரி கட்டடத்துக்கு ஸோ இப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஸோ இப்போ எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கமர்ஷியல் ஜோன் வைக்கணும் இன்னும் கொஞ்சம் ஸோ ரெண்டு மூணு தான் இருக்குது இந்த மாதிரியே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப் கட் அவுட்டு கட் அவுட்டு தான் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வேஸ்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஓகே டிமேண்ட் குறைஞ்சிருச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே போகுது நாளுக்கு நாள் ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் டிமாண்ட் எப்போ அதிகமாகும்னா நம்ம இதை இதை வந்து கட்டாமல் இருந்தோம்னா இதுக்கு டிமாண்ட் அதிகமாகும் ஸோ இப்போ இதை கட்டுற நேரம் வந்துச்சு ஸோ இவ்வளோ இடம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ரோடு எடுக்காமல் இங்கேருந்து ஒரு ரோடு எடுத்துக்கும் ஆகுது பாருங்கள் ஸோ இது வந்து கனெக்ட் ஆகக்கூடாது கனெக்ட் ஆச்சுன்னா டிராஃபிக் அதிகமாயிடும் ஓகே இந்த ரோடு போட்டேன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்டாக சொன்ன மாதிரி இவ்வளோ இடம் தேவையில்லை ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது தான் ஓகே பரவாயில்ல ஸோ இப்போதைக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது தான் அதாவது மூணு இது தான் தேவைப்படும் உங்களுக்கு இல்லை வெயிட் பண்ணுங்கள் நான் மறந்துட்டேன் ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஐடியா இருக்குது என்னென்னா கட்டுவாங்க எப்படி கட்டுவாங்க அப்படின்னா கரெக்டாக கட்டணும் ஓகே இது போதும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள் ஒரு சில வீடு இந்த மாதிரி ஆயிரும் ஸோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிக்குவாங்க அவங்க பார்த்தீங்களா ரெண்டு மூணு கேப் இருக்குது ஓகே ஸோ அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு லெவல் ரீச் ஆகிட்டே போயிட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கு ஸோ இந்த இடம் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ சரி இங்கே கட்டுறாங்களான்னு பார்ப்போமா எஸ் கட்டுறாங்க அப்படின்னாலும் ஒரு இது கேப் விட்டுறாங்க ஸோ இது நமக்கு தெரியலை என்ன பிரச்சனை அப்படிங்கிறது ஸோ இங்கே கட்டலாம் வைக்கலாம் ஸோ யூஸ் பண்ணுறாங்க இவ்வளோ தூரம் இங்கே யூஸ் பண்ணுறாங்களா எஸ் இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஒரு சில கட்டுறதுக்கு விட்டுடுறாங்க கேப்பு பார்த்திங்களா இங்கேலாம் விட்டுட்டாங்க பாதி விட்டுட்டாங்க இங்கெல்லாம் ஓகே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டோம் ஸோ பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் சிங்கிள் ஹோம் ஹவுசிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்குறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த ஹைவேவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்க அப்படின்னா ட்ராஃபிக் தான் அதிகமாகும் ஸோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆனாலே போதும் ஆனால் அதை மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் ஏன்னா நீங்கள் ட்ராஃபிக்கை யோசித்து தான் பார்த்திங்க டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல ஓகே நான் அதை ஏன் அப்படிங்கிறத நம்ம வந்து கேம் உடைய பாதியிலருந்து தெரியும் ஏன்னா எவ்வளோ பாப்புலேஷன் அடையிறீங்களோ அவ்வளோக்கெவளோ உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருக்கும் போது மக்கள் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்கும் இந்த ஊரை விட்டு போய் வேறு ஊரே ஜாலியாக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணியாச்சு ஸோ இங்கே எனக்குள்ளே ஒரு பதை போட்டாச்சு ஸோ அதனால் இங்கேருந்து எதையுமே கனெக்ட் பண்ண தேவையில்லை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஃபுல்லாகவே அவங்களுக்கு கொடுத்துருவோம் இது ஃபுல்லாகவே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டுறது கொடுத்துருவோம் ஸோ அவங்களே கட்டிக்குவாங்க ஏற்ற மாதிரி ஸோ பார்த்திங்கன்னா அந்த பெடிஸ்டின் வாக்கு கிட்டே தான் அவங்க கட்டுறாங்க ஸோ இது வந்து இப்போதைக்கு ரிஸ்காக இருக்காது பட் லேட்டரான ரிஸ்காகும் எனக்குள்ளே கட்ட மாட்டேங்கிறாங்க என்ன ரீசன் தெரியல நமக்கு ஸோ ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் இல்லை இப்போ ஸோ ஓகே இந்த இடத்துல நமக்கு வந்து இப்போது இதை யூஸ் பண்ணி கட்ட சொல்லலாமா கட்டிட்டாங்க பரவாயில்ல டக்குன்னு கட்டிட்டாங்க ஸோ இந்த இடத்துல இதை போட்டுருவோம் ஸோ இப்போ இதுவுமே நமக்கு அன்லாக் ஆகிருச்சு ஸோ இந்த பில்டிங்கை வந்து எங்கே வைக்கலாம் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இடத்துல சொல்லி விட்ருங்க கட்டிட்டு போயிடுவாங்க டக்குன்னு ஸோ இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நீங்கள் இந்த பில்டிங்கை வச்சு விட்றணும் ஓகே இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கி தான் ஏன்னால் இது வந்து கொஞ்சம் கமர்ஷியல் ஜோன் அதிகமாக எதிர்பார்க்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸோ அதனால் இதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மேபி இந்த இடத்துல ஒரு இங்கே வந்து இந்த இதை போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி நீளமாக இருக்கிற இடத்துல இந்த பில்டிங்கை போடுங்க அப்புறம் இந்த ரெண்டு கேப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டுருவோம் ஓகே இப்போ நம்ம ஸ்கூல் கட்டுறதா யோசிச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஸ்கூலை வந்து இந்த இடத்துக்கு தான் கட்டப்புகிறோம் ஸோ முடிஞ்சளவுக்கு ஸ்மாலே எல்லாத்துலேயும் பண்ணுங்க நான் அதை ஏன் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் ஸ்மால் கட்டுறது தான் பெட்டர் ஆப்ஷன் எடுத்தோடனே பெரிய ஸ்கூலாக கட்டினீங்க அப்படின்னா நிறையா காசு போயிடும் ஸ்மால் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்புறம் ஒரு ஸ்மால் ஹை ஸ்கூல் ஸோ இதுவே பார்த்திங்கன்னா காசு பாதுகாச்சு எனக்கு ஸோ ஹை ஸ்கூலும் இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது பட் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் கட்டுறேன் நான் டேட்டி நம்ம இங்கேன கூட எடுத்துகிட்டு வரலாம் இங்கிட்டு கூட எடுத்துகிட்டு போகலாம் ஏன்னா இந்த பக்கம் பெருசாக ஒன்றும் கிடையாது ஸோ இந்த பக்கம் நான் யூஸ் பண்ண போகிறது இல்லைனாலும் எப்படி வச்சுக்கலாம் ஓகே ஸோ இந்த இடத்த கொஞ்சம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா எதோ முடிச்சுக்கலாம் ஸோ ஸ்கூல் எல்லாம் கட்டியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ நீ டெவலப் தான் வேலை அது பக்கம் காசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது நம்மகிட்ட இருந்து ஸோ சிட்டி பாலிசிஸ் இன்னும் ஓப்பன் ஆகலை ஸோ நிறைய விஷயங்களை அன்லாக் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை பார்த்து மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில பிரச்சனைகளும் இருக்குது இந்த சிட்டிக்கு என்ன அப்படின்னா மக்களோடைய ஹாப்பினஸில் அன்ரீபிள் ஹெல்த் கவரேஜ் ஹெல்த் கவரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் என்னங்கிறத நம்ம லேட்டரான்னு பார்க்கலாம் So okay guys, see you in the next episode.